அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணி. சித்த மருத்துவர் டாக்டர் எல் ஜனனி ஸ்ரீ நாராயணி ஹோலிஸ்டிக் மையத்திலிருந்து இந்த காணொலியில் நாம் முதுகுவலிக்கான காரணங்கள் என்னென்ன, என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம், முதுகுவலி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியவை எவை, முதுகுவலிக்கான சித்த மருத்துவத்தில் என்னென்னலாம் சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல முதுகுவலிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதுகுவலிக்கான காரணங்கள்: கூன் விழுந்த நிலையில் உட்காருவது அல்லது நடப்பது, வேலை நிமித்தமாக கணினி முன்னால் தொடர்ச்சியாக உட்கார்ந்தே இருக்க வேண்டிய சூழல், தினமும் இருசக்கர வாகனங்களில் நெடுந்தொலைவு பயணிப்பது, அதிகமான உடற்பருமன், உடற்பயிற்சியில் இல்லாமல் இருப்பது, ஊட்டச்சத்து குறைவு அதாவது கால்சியம் சத்து குறைவு, மிக உயரமான இடத்திலிருந்து குதிப்பது, விபத்து காயங்கள். ஸோ இதன் காரணங்களால் முதுகு இடைவெட்டில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு முதுகுவலி உண்டாகும். இடைவெட்டு அப்படிங்கிறது டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பொதுவாக இதெல்லாம் வந்து முதுகுவலி வரதுக்கான காரணங்கள். இது தவிர்த்து வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளாலும் முதுகுவலி வரலாம். உதாரணத்திற்கு சிறுநீரக பை அல்லது சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுன்னா கீழ் முதுகில் வந்து வலி ஏற்பட்டு வயிற்றின் முன்புறமாக வலியானது பரவி செல்லும். அதாவது ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதலையும் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் கூட கீழ் முதுகில் வந்து முதலில் வலியானது ஏற்படும். ஸோ கீழ் முதுகு வலிக்கு 90% வந்து முதுகெலும்பில் பிரச்சனையாக இருக்கலாம், 10% வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். இதனை தவிர்த்து கர்ப்ப காலம், தசை பிடிப்பு, தசைநார் வலி, மன அழுத்தம் போன்றவற்றாலும் முதுகு வலி ஏற்படும். சிலருக்கு பிறவியிலேயே தண்டுவடம் செல்லும் பாறை வந்து குறுகலாக இருக்கும், அதற்கு ஸ்பைனல் கேனல் ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு முதுகு வலியானது ஏற்படும். அது இல்லாமல் முதுகு வலியில் காசநோய் ஏற்படுறதாலையோ இல்லை கட்டிகள் சொல்லுவோம் இல்லைங்களா, நார்மல் கட்டிகள் அல்லது கேன்சர் கட்டியாக இருக்கலாம், அந்த காரணத்துக்காலையும் முதுகில் வந்து கீழ் முதுகில் வந்து வலியானது ஏற்படலாம். ஸோ இப்போ கீழ் முதுகில் வலிக்குக்கான காரணங்கள் பார்த்தோம். எந்த மாதிரியான உணவு முறைகளை அவங்க எடுத்துக்கணும் முதுகு வலி உள்ளவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எலும்புக்கும் தசைக்கும் வலுவூட்டும் கால்சியம் மற்றும் புரதச்சத்து மிகுந்த சோயா, பால், முட்டை வெள்ளைக்கரு, கொண்டைக்கடலை, எள்ளு, உளுந்து, கொள்ளு, நல்லெண்ணெய் போன்றவற்றை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளணும். நான் சித்த மருத்துவத்தில் உளுந்தலுக்கு இடுப்பு கடுபலமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடுப்பு எலும்புக்கு வந்து ஊட்டம் தருது அப்படிங்கிறது உளுந்து வந்து ஊட்டம் தரும். அதனை தவிர்த்து கொள்ளு கூட இடுப்புக்கு உரத்தை தரும். குதிரைக்கு மட்டும் இல்லைங்க, மனிதனுக்கும் உரத்தை தருவது கொள்ளு. ஸோ கொள்ளை வந்து குடிநீராகவோ கஷாயமாகவோ இல்லை துவையல், கொள்ளு ரசம் போன்றவற்றை உணவில் வந்து அதிகம் வந்து சேர்த்து கொள்ளலாம். சமையலில் நல்லெண்ணெய் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது, அதுவும் வந்து இடுப்புக்கு வந்து உரத்தை கொடுக்கும். கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாம், சுண்டலாக செய்து சாப்பிடலாம். எலும்புக்கு வந்து எலும்பு தேய்மானத்தை அதிகரிக்கும் வெள்ளை சர்க்கரையை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை வந்து உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ வரைக்கும் உணவு என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். முதுகெலும்பு முதுகு வலி உள்ளவர்கள் என்னென்னலாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். என்னென்னலாம் அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூன் விழாமல் நடக்கணும். ஸோ கணினி முன்னால் வேலை பார்க்குறவங்க, அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க எப்பொழுதும் நிமிர்ந்து நேராக உட்கார வேண்டும். அடிக்கடி வந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு சிறிய நடைப்பயிற்சியோ ஏதாவது மேற்கொள்ள வேண்டும். ஒரே இடத்தில் வெகு நேரம் உட்கார்ந்திருப்பது நல்லதல்ல, அது முதுகு வலியை வந்து தூண்டக்கூடும். அதிகமான எடையை தூக்குவது வந்து தவிர்க்க வேண்டும். முதுகு வலி உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னா, அதை திடீரென்று குனிவதோ, உடலை வந்து முன்புறமாகவோ பின்புறமாகவோ குனிவதோ திரும்புவதோ வந்து தவிர்க்க வேண்டும். தினமும் வந்து முதுகு தசைகளுக்கு வலுப்படுத்தும் யோகாசனங்களோ இல்லது உடற்பயிற்சிகளோ அல்லது நடைப்பயிற்சிகளோ இல்லது நீச்சலோ சைக்கிள் ஓட்டுதல் போன்றவற்றை தினமும் செய்ய வேண்டும். அரை மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ செய்வது முதுகு வலியை வராமல் தடுக்கும். வந்தவர்களுக்கும் இது நல்ல பலனை வந்து அளிக்கும். மெத்தையில் வந்து படுக்கிறவங்க வந்து ஒரு கழிச்சு வந்து படுக்க வேண்டும். அப்படி மெத்தை வந்து மேடும் கீழும் மேடு பள்ளமாக இல்லாமல் ஒரே சீராக இருக்க வேண்டும். முதுகுவலி உள்ளவர்கள் கட்டாயம் இதை கடைபிடிக்க வேண்டும். உயரமான காலணிகளை வந்து அணியக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தினசரி பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொண்டு வரணும்.
முதுகுவலி உள்ளவர்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சைகளை நம்ம இங்கே அளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சித்த மருத்துவத்தில் இந்நோய்க்கான சிகிச்சை அளிக்கும் பொழுது அபான வாயு, பாத, கபம் இதற்காக இது இதனை சீர்படுத்தும் சிகிச்சை தான் உள் மருந்துகளாலையும் இல்லை வெளி புற மருத்துவ சிகிச்சையாலையும் நம்ம இங்கே அளிக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மலம் இலக்கிய சிகிச்சை வந்து கொடுப்போம். மலம் இலக்கிய சிகிச்சை கொடுத்த உடனே உஷ்ணவீரியமான பற்றுகளை போடுறது. உஷ்ணவீரியமான பற்றுகளை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கபம் வந்து குறைந்து தனிவாதமாக மாறும். தனிவாதமாக மாறும்பொழுது அதற்கு எண்ணெய் தேய்த்து ஒற்றடம் கொடுப்பது, இல்லை எண்ணெய் தேய்த்து மசாஜ் கொடுப்பது, அப்படி இல்லை அப்படின்னா தழுதாழை, எருக்கு, வாத நாராயணன் போன்ற இலைகளால் ஒற்றடம் கொடுப்பது, அது வந்து வாதத்தை குறைக்கும். இப்போ வாத கபம் ரெண்டும் குறைஞ்சது அப்படின்னாவே அபான வாயு ஏற்கனவே நம்ம மலமிலக்கிய சிகிச்சையினால குறைஞ்சிருக்கும். ஸோ இது மூன்றும் வந்து குறைஞ்சதுனாலே முதுகுவலி வந்து தன்னால் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிகிச்சையை தான் நாம் இங்கே அளித்து கொண்டு வரோம். இதனை தவிர்த்து கடுக்காய் லேக்கியம், கருப்பு விஷ்ணு சக்கர மாதிரி, பூண்டு லேக்கியம் போன்ற மருந்துகளை வந்து அக உள் வழியாக எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த முதுகுவலி வந்து வெளியே வரலாம். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம். வளர்க சித்த மருத்துவம்.